அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு கணக்கு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கணக்கு நிறைய எக்ஸாமில் டிஎன்பிசியாக இருக்கட்டும், எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், பேங்க் எக்ஸாமாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா கேட்குறாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு கணக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு எண்ணின் பாதியுடன் அந்த எண்ணின் ஐந்தில் ஒரு பங்கை கூட்டினால் 21 கிடைக்கின்றது. அந்த எண்ணை காண்க. என்னென்னா எக்ஸ் பை டூ, அதாவது ஒரு எண்ணை ஏதாவது ஒரு எண்ணை சொல்லுவோமா, அந்த எக்ஸ் எடுத்துக்கிறோம். எக்ஸ் பை டூ ப்ளஸ் அந்த எக்ஸோட அஞ்சில் ஒரு பகுதி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வருது, 21 வருதுன்னு சொல்கிறாங்க. ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் எல்சிஎம் எடுக்கணுமா, எல்சிஎம் எடுத்தோம்னா 10 வரும். ஸோ 10 வைக்கும்போது மேலே வந்து 5x ப்ளஸ் 2x வந்துடும். ஸோ 5x ப்ளஸ் 2x பை 10 சீக்குவல் டு 21. ஸோ மேலே இருக்க ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 7x பை 10 சீக்குவல் டு 21. அந்த 7x மட்டும் வச்சுட்டு இந்த 10 எங்கே எடுக்கணும்னா மல்டிபிள் ஆகுமா. ஸோ 7x சீக்குவல் டு 21 10 பெருக்கணும்னா 210 வந்துடும். ஸோ 210 வந்துடும். அந்த எக்ஸை மட்டும் அங்கே வச்சுட்டு இந்த 7 கொண்டு வந்தோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 30. இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். 30 பாதி 15 ப்ளஸ் 30 வந்து 5 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 6 வருமா. 5 ஒரு பகுதி தான் கொடுத்துருவாங்க. ஸோ 5 ஒரு பகுதி சொல்லும்பொழுது அந்த 6 கூட்டணும் அப்படின்னா நமக்கு வந்து என்ன வரப்போகுது, 21 வரப்போகுது. இதுதான் ஆன்சர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து வீடியோ நீங்கள் பண்ண ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போட வரப்போகிற நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விரைவிடுவது உங்கள் ரவுத்திரன். நன்றி.